வயலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு ஒலிவமலை சொற்பொழிவு, ஓர் தீர்க்க தரிசன அருளுரை. ஒலிவட் டிஸ்கோர்ஸ், எ ப்ராஃபெட்டிக் சர்மன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் மலை பிரசங்கத்தோடு கூட தொடங்குகிறது. அது செய்த முதல் பிரசங்கம், ஒரு மலையில் பிரசங்கம் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தினுடைய முடிவிலே அவருடைய கடைசி பிரசங்கம் ஒலிவ மலையில் அவர் பண்ண பிரசங்கம், என் டைம் மெசேஜ், கடைசி கால செய்தி, தீர்க்க தரிசன செய்தி. ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அப்போஸ்தலனோ இன்றைக்குள்ள ஒரு பைபிள் ஸ்காலரோ இல்லைன்னா எங்களை போன்ற ஒரு சாமானிய ஊழியக்காரரோ வருகையை பற்றி சொல்லுவதை விட மிக துல்லியமாக கடைசி கால செய்தியை பேசியது, வெளிப்படுத்தியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சம்பவம் மத்தேயு, பிரியமானவர்களே, 24-25 அதிகாரம் குறித்து கொள்ளுங்க. அந்த நிகழ்வு மத்தேயு 24-25, மார்க்கு 13, லூக்கா 21. அந்த மூன்று பிரியமானவர்களே நற்செய்தி நூல்களிலேயும் பதிவு செய்யப்பட்டு, ஏன் ஒரே சம்பவம் மூன்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு? பிரியமானவர்களே, மத்தேயு அன்றைக்கு அங்கே கூட இருந்தவர். அதே காலத்தில் இருந்தவர் மார்க்கு. இந்த அப்போஸ்தலர் சொல்லுகிறதை கேட்டு விசாரித்து எல்லாரோடையும் கேட்டு அதை எழுதியவர் லூக்கா. இந்த மூன்று நூல்களையும் சேர்த்து நான் பார்க்கும்போது ஒருவேளை அவர் பேசின அத்தனை சொற்களும் நமக்கு கிடைக்காவிட்டாலும் இவங்க மூன்று பேர் சொன்னது அது வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடல. 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் கழித்து அன்றைக்கு அந்த ஒலிவ மலையில் இயேசு வருகையை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த பின்னணியை நம்ம அறிந்து கொள்வது நல்லது. குறிப்பாக இன்றைக்கு லூக்காவிலிருந்து நான் அதிகமாக உங்களோடு கூட பேசுகிறேன். லூக்கா 19 அதிகாரத்தில் இயேசு எருசலேமுக்குள்ள ஒரு வெற்றி பவனியாக வருகிறார், ஒரு ராஜா போல வர்றார். திரள் கூட்டமான ஜனங்கள் கூடி வந்து ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, எங்களை காப்பாற்று, ஓசன்னா என்றால் சேவஸ்னா, எங்களை இப்போ காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், விடியல் வரட்டும் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறோம், எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும், நாங்கள்லாம் அந்த மண்ணுக்குரியவர்கள், எங்கள் மண், எங்கள் நாடு, எப்படி அந்நியம் வந்து ஆளலாம், எங்கள் மண், எங்கள் நாடு, எங்களை காப்பாற்றும் தாவீதின் குமாரனே, எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி அவர் ஒரு ராஜா மாதிரி அழைத்து கொண்டு வர்றாங்க. 20 இயேசு கிறிஸ்துவுடைய அநேக சொற்பொழிவுகளை பார்க்கிறோம். எருசலேமில் அவர்கள் வந்து பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர் ஒவ்வொருத்தரும் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க.
ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளில் அவருடைய புகழ் வான் உயர்ந்துட்டு, அவருடைய புகழ் வான் உயர்ந்துட்டு. இவர் யார், இவர் யார், இவர் யார்? இயேசு பவனே அவரும் எல்லாம் ஓசன்னா ஓசன்னாங்கிறாங்க. பிரியமல்லங்க உள்ள மற்ற ஜனங்கள் இவர் யார், இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிரியமானவர்களே, 21ஆம் அதிகாரத்தில் அவங்க காலையில் தேவாலயத்தில் இருக்கிறாங்க. அந்த தேவாலயத்தில் காணிக்கப்பட்டி, தர்மப்பட்டின்னு சொல்கிறாங்க, காணிக்கப்பட்டி வச்சுருக்காங்க. சாலமோன் கட்டின தேவாலயத்தை ஏரோது ராஜா, அவன் ஒரு ஏதோமியன், அவன் ஒரு ஏதோமியன். அவன் அவன் விருப்பப்படி கொஞ்சம் விரிவுலாம் படித்து கட்டினான். அதில் பெண்கள் வருவதற்கும் ஒரு இடம் அவன் வைத்திருந்தான், இடஒதுக்கீடு பெண்களுக்கு. வேற இல்லை, பெண்களுக்கு இடஒதுக்கீடுனா தேவாலயத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வச்சுருந்தான்னு சொல்கிறேன். அங்கே ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல தான் அங்கே அந்த பெட்டி இருக்குது. பிரியமானவர்கள், சிலர் சொல்கிறாங்க 13 பெட்டி உண்டு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு பெட்டி, ஆனால் ஸ்திரீகளுக்காக ஒரு பெட்டி, அது 13வது பெட்டி. அந்த பெட்டி பக்கத்தில் தான் அவர் இருந்திருக்கணும், ஏன்னா ஒரு விதவை வந்து காணிக்க போட்டுறா, அதில் விதவையெல்லாம் அது வரைக்கும் தான் வர முடியும். அந்த பெண்ணடி அதை பற்றி இயேசு ஒரு கமெண்ட் அடிக்கிறார். மீதி எல்லோரும் நாங்கள் வருமானத்தில் ஏதோ போட்டாங்க. இவா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டதை அவர் பார்க்குறார். பார்த்து சொல்கிற, இவா எல்லாரும் அதிகமாக போட்டான். பிரியமானவர்களே, இந்த நம்முடைய தியான ஜப விளைவு பற்றி நான் சொன்னேன். தர்மம், இடதுகை செய்கிறது வலதுகைக்கு தெரியக்கூடாது, வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. நம்ம தர்மம் கொடுக்குறோம், அது ரகசியமாக கொடுக்குறோம். அதை நம்ம நம்முடைய சொந்த சங்கம் நம்ம ஊதக்கூடாது. அதான் எவ்வளோ தர்மம் பண்ணிட்டோம் பார்த்தியா, நான் தான் கொடை வள்ளல் அப்படின்னு காட்டக்கூடாது. தர்மம் பண்ணும்போது கொடுக்குறவன் கை மேலே இருக்குது, வாங்குறவன் கை கீழே இருக்குது. இல்லாமல் கொடுக்குறோம், கொடுக்குறவன் கை மேலே இருக்குது, வாங்குறவன் கை கீழே இருக்குது. அது தர்மம், அது ரொம்ப பெருமையாக செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் தசம பாகம், காணிக்கை, விளைவின் முதற் பலன், இதெல்லாம் கொண்டு வர்றது பெருமைக்காக அல்ல, ஆண்டவரை கனப்படுத்துறதுக்காக. அவர் வானமும் பூமி அவருடைய, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரோம், ரகசியமாக கொண்டுற முடியுமா? ஒரு ஆடு கொண்டுற முடியல், ஒரு மாடு கொண்டு வரான், ரகசியமாக கொண்டுற முடியுமா? அவன் தோட்டத்திலிருந்து விளைவின் முதல் பலன் எடுத்துகிட்டு வரான், பூசணிக்காய் எடுத்துகிட்டு வரான், முதல் பூசணிக்காய் ரகசியமாக பூசணிக்காய் எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது, அது ரகசியமாக கொடுக்கறது. இதெல்லாம் கர்த்தரை கனப்படுத்துறதற்காக ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. இந்த தர்ம சகாயத்தில் சேர்க்குற இந்த காணிக்கை வந்து பிரியமால இந்த காணிக்கை பெட்டியில் போடுறது ஒரு விளக்கத்தில் பார்த்தேன். அந்த ஆலய மெயின்டெனன்ஸ், குறிப்பாக ஆராதனை, அந்த விறகு வாங்குறதுக்கு, அந்த தூபவர்க்கம் செய்கிறதுக்கு, அந்த ஒலிவ எண்ணெய்க்கு, அங்கே ஆராதனை முறைமைக்காக செலவழித்தாங்க. தசம பாகம் அது ஆசாரியர்களுடைய தேவைகளுக்காக, லேவியர் ஆசாரியர்கள் அவங்க தேவைக்காக போச்சு. இந்த காணிக்கை பெட்டியில் போடுற ஒருத்தரும் தங்களுக்கு உண்டாத போடுறாங்க. பிரியமலை, இவா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்து போடுறாங்க. இயேசு அதை பாராட்டுறாரு, மெச்சுக்கிறாரு. அந்த காலக்கு அந்த பின்னணியில் தான் அவங்க இன்னும் தேவாலயத்தில் இருக்கும்போது, பிரியமானவர்களே, லூக்கா 21:5 வாசியுங்கள். லூக்கா 21:5, பின்பு சிறந்த கற்களினாலும், சிறந்த கற்களினாலும், காணிக்கைகளினாலும், நிறைய பேர் அங்கங்கெல்லாம் காணிக்கை கொடுத்து, காணிக்கையினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து, தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது சொல்றாங்க. பிரியமாலே, நம்ம சில ஊர்களுக்கு போறோம், ஊர்களுக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த கட்டடங்களை பார்க்குறோம், தேவாலயத்தை பார்க்குறோம், பிற இனத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய திருக்கோயில்களை போய் பார்ப்பாங்க, மசூதியை போய் பார்ப்பாங்க. அப்படி அந்த தேவாலயத்தை ஏரோது ராஜா, அவன் ஏதோம், என் யூதன் கிடையாது, ஆனாலும் இப்போ சொல்கிறாங்களே அரசாங்கம், பிரியமானவர்களே, இப்போ அரசாங்கம் கூட இந்த தேவாலய பணிகளுக்காக சில நிதி ஒதுக்குறாங்க.
திருக்கோயில்களில் அந்த குடமுழுக்கு நடத்துறதுக்காக நிதி கொடுக்குறாங்க. அப்படி அந்த ஏரோடு என்ன பண்ணுறான், யூதன் கிடையாது, ஆனால் அந்த தேவாலயத்தை நல்லா புதுப்பிக்கிறான். அதுக்கு நிறைய பேர் உலகத்தின் பல பகுதிகளிலேருந்து காணிக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. நல்ல விலையேறப்பெற்ற கற்களினாலும் காணிக்கைகளினாலும் அந்த தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. அதை அவருக்கு காட்டுறாங்க. அதை காட்டும்போது அவர் சொல்றாரு, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மேல் மற்றொரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். எங்க யாராவது வந்து நம்ம கோயிலை காட்டுறோம் பாருங்க, இப்படி எங்க கோயில் அன்பு அன்புன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் காட்டுறோம், அப்படியா இதெல்லாம் சீக்கிரத்தில் இடிச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும். இவர் கூலா சொல்றார், இதெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும் அப்படிங்கிறாரு. காட்டினவர்களுக்கு பகிர்ந்து இருக்குது. அதேல மார்க் எப்படி மற்ற எப்படி பதிவு செய்திருக்காரு பாருங்க, ரெண்டையும் பேரலில் வச்சுக்கோங்க. மற்ற 24:1-2 வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர் என்ன அது லிட்டரல் என்னன்னா ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அப்படி ஒன்னா சொல்லிட்டே வர்றாங்க. பாதியில் அதை காண்பிக்க வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இதெல்லாம் பார்த்தீங்க, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்றீங்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியமா சொல்றேன், நான் அவர் சொன்னது சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் இடிக்கப்பட்டு போயிடும். அவர் சொல்றதே சத்தியம்தான். அப்ப ஏங்க திரும்ப அவர் மெய்யாகவே சேர்த்தாரு அப்படின்னா, கேட்கிறவங்களுடைய நம்பிக்கைக்கு அனிச்சயமா இது நடக்கும் பாருங்க. என்ன அதை காட்டிக்கிட்டு இருக்கீங்க, இது எப்படி மார்க் பதிவு செய்யறார் பாருங்க. மார்க் 13, அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, இதில் யாரோ ஒருத்தன், ஒரு சீஷர்ல ஒருத்தன் அவரை நோக்கி, போதகரே இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது, பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா, இந்த கல்லெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா, எப்படிப்பட்டதுன்னு அவர்த்த கேள்வி கேட்கல, எவ்வளவு கிரேட், எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, பெரிய கட்டடம் சொல்லி நீ வந்து காட்டுறியே, பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் இடிக்கப்பட்டு போகும் என்றார். எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். எல்லாம் அமைதியாயிட்டான், கப்சிப்னாயிட்டான். அப்படி சொல்லிட்டு இயேசு ஒலிவ மலைக்கு வருகிறார். லூக்கா 21 தொடர்ந்து வாசிங்க, 7 அவர்கள் அவரை நோக்கி, அவர் ஒலிவ மலையில உட்கார்றாங்க. அப்ப அவர்கள் அவரை நோக்கி, போதகரே போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும்னு சொல்றீரே, இது எப்போ சம்பவிக்கும், இது சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்றாருல. அதெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும்னு சொன்னார் இல்லையா, இது எப்போ சம்பவிக்கும், இது சம்பவிப்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டார். பிரியமானவர்களே, இந்த கேள்வி மத்தையில் இன்னும் கொஞ்சம் அழகாக தெளிவாக இருக்குது. என்னுடைய பிரியமானவர்களே, தியானத்துக்கு அதிகமாக கடைசி கால தியானத்துக்கு இந்த மத்தைய பகுதியில் அந்த கேள்வி இன்னும் நல்லா இருக்கு பாருங்க. மற்ற 24:3 வாசிங்க. பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில், அவர் அப்படியே வந்து மலையில் ஒரு கல்லில் அப்படி உட்கார்ந்து இருந்திருப்பார். அந்த முதல் பிரசங்கம் பண்ணும்போதும் ஒரு மலையில் ஒரு வருடத்தில் வந்து உட்கார்ந்தார். இப்பவும் கோயிலேருந்து மலை ஏற வரைக்கும் எல்லாம் கப்பு சிப்புன்னு வரான். மலை ஏறி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்த போது சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, சீஷர்கள் இப்போ திரள் கூட்டமான ஜனால்னால தேவாலயத்தில் திரள் கூட்டமான ஜனத்திட்ட 2 பேசிக்கிட்டு இருக்காரு. இது எக்ஸாக்டாக பஸ்கா பண்டிகைக்கு 2 முன்னால் நடக்கு. பஸ்கா பண்டிகைக்கு 2 முன்பாக நடக்குது. சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், 3 கேள்வி, ஆண்டவரே, ஏசப்பா, போதகரே, டீச்சர், மாஸ்டர், இந்த தேவாலயத்தை நான் காட்டினா ஒரு கல்லின் மேல் ஒரு, இப்போ நான் கட்டி முடிச்சிருக்கிறான் ஏறாவது,
இதை காட்டின ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இது இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னீரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? லூக்கால கேட்டாரு, இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்குரிய அடையாளம் என்ன, இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. லூக்கா 7 வாசித்தோம், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன, என்ன அடையாளம், எப்போ நடக்கும், அதுக்கு அடையாளம் என்ன? இங்கே பார்க்குறோம் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். மத்தேயு வாசிங்க 24:3. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? வாசிங்க. உம்முடைய வருகைக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, இவை எப்போ சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ 3 கேள்வி கேட்டாங்க, 3 அடையாளம் கேட்டாங்க. 1, இந்த தேவாலயம்லாம் இடிக்கப்படும்னு சொன்னீர்ல, அது எப்போ சம்பவிக்கும், அதுக்கு அடையாளம் என்ன? Question number 1. 2, நீ அடிக்கடி சொல்றீர் என்ன, சிறுதல் அறிஞ்சு கொண்டுருவாங்க, நான் திரும்ப வருவேன், நான் திரும்ப வருவேன் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கீர்ல. உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம், நீ திரும்ப வருவீர் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? 3, அன்றைக்கு யூதர்கள் எல்லாருமே நம்பினாங்க, ஒரு நாள் இந்த உலகம் இல்லாமல் போயிடும். இது அறிவியல் பூர்வமான ஒரு கூற்றும் கூட. இஃப் தெர் இஸ் அ பிகினிங், தட் ஷுட் பி அன் எண்ட். நம்ம இந்த உலகத்தை, இந்த வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கின, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்னு பார்க்குறோம். உண்டாக்கப்பட்டால் அதற்கு முடிவு வேணும்ல, அது சாதாரண பகுத்தறிவு தானே, பிறந்தால் இறக்கணும்ல. அப்போ இந்த உலகம் ஒரு உருவாக்கப்பட்டிருக்குமேயானால், உண்டாக்கப்பட்டிருக்குமேயானால் ஒரு நாள் இந்த உலகம் முடியணும். அப்போ 3 கேள்வி கேட்குறாங்க. 1, இந்த எருசலேம் தேவாலயம் எப்போ இடிக்கப்படும், அதுக்குரிய அடையாளம் என்ன? 2, நீ திரும்ப வருவேன் திரும்ப வருவேன் சொல்கிறீர் இல்லையா, உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? 3, இந்த உலகமே முடிய போகுது. தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறோம், கையால் பெயர்க்காத ஒரு கல் வந்து பாயும்னு சொல்லியிருக்கிறோம். எப்படி ஆனாலும் உலகம் முடியணும். இந்த உலகம் எப்படி முடியும், முடியுமா? இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு அவர் இடத்துல 3 கேள்வி கேட்குறாங்க. பிரியமானவர்களே, Matthew 24:25, Luke 21, Mark 13, Matthew 24:25, Luke 21, Mark 13, இந்த 3 அதிகாரங்களும் இந்த 3 கேள்விகளுக்கான பதில்கள். இந்த 3 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன கேள்விகள்? எருசலேம் தேவாலயம் எப்போ இடிக்கப்படும், உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன அப்படிங்கிற 3 கேள்விகள். 3 கேள்விகளுக்கும் இயேசு சொல்லுகிற பதிலை இந்த 3 புத்தகங்கள்லேருந்து நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக லூக்காவில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். லூக்கா 21:20 வாசிங்க. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இந்த எருசலேம இப்பவுமே அது ரோமருடைய ஆட்சிக்கு இருக்கு, ரோம ஆட்சிக்கு கீழே ஒரு சுய ஆட்சி இருக்கு, ரோம ஆட்சிக்கு கீழே ஒரு சுய ஆட்சி இருக்கு. இப்பதான் 2 முன்னால இயேசுவே எங்களை காப்பாற்றும், இயேசுவே எங்களை காப்பாற்றுன்னு புரட்சி நடத்திருக்காங்க. ஒவ்வொரு பாஸ்ஓவருக்கும் புரட்சி நடக்கும். இந்த பஸ்கா பண்டிகை ஒட்டி யூதருடைய புரட்சி நடக்கிறபடினால்தான் இப்பெல்லாம் அங்கே இராணுவம் குவிக்கப்பட்டது, அங்கே காவற்படை குவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த பஸ்கா பண்டிகைக்கு ரோம்லேருந்து நிறைய போர்ச்சேவர்கள் இங்கே வருவாங்க, டிப்ளாய்மெண்ட். அவங்க தான் இயேசுவை சிலுவையில் அடைத்த போர்ச்சேவர்களும் கூட, அவங்க யூத காவலர்கள் கிடையாது.
அவங்களுக்கு இயேசுவே தெரியாது. ஏதோ யூதருக்கு ராஜான்னு ஒருத்தன் புரட்சி பண்ணுறான் அப்படின்னு நினச்சி அவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. பிரியமானவர்கள் அந்த காலத்தில் பிலாத்து கவர்னர் இந்த மாதிரி பஸ்கா பண்ணி வரும்போதெல்லாம் நிறையா பட்டாலியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டுருவார். அவரும் இராணுவ அதிகாரியாக இருந்தவர், அவரும் இராணுவ அதிகாரியாக இருந்தவர் பிலாத்து. பிரியமானவர்களே, இதெல்லாம் வரலாற்று பின்னணி. இப்போ இவர் சொல்கிறாரு, ஒரு காலகட்டம் வரும், எ கிரேட் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ். இப்போ அங்கே இராணுவம் குவிக்கப்பட்டது, எல்லையில் சீன படை நெருங்குகிறது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் எருசலேமை சுற்றிலும் ஒரு போர் மேகம் சூழும். இந்த எருசலேமை சுற்றிலும் வாசிங்க, சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இப்படி ஒரு பெரிய பட்டாலியன் எருசலேமை சுற்றி வரும்போது இந்த எருசலேமுடைய அழிவு சமீபமாயிற்று என்று காணுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். இப்படி ஒரு போராட்டம் வந்த உடனே, இப்போ மணிப்பூரில் ஒரு பிரச்சனை, உடனே எங்கே ஓடுறாங்க, காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. கந்தமாரில் ஒரு பிரச்சனை, காட்டுக்குள்ளே ஓடி போடுறாங்க. வெளிநாடுகளுக்கு தப்பி போடுறாங்க, அண்டை நாடுகளில் போய் அடைக்கலம் புகுறாங்க இல்லையா. சொல்லி எங்கேயும் தப்பிச்சு போக வேண்டாம், தப்பிச்சு போக முடியாது, ட்ரை பண்ணாத, இந்த வேர்ஸ்ட் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் என்ன சொல்கிறாரு, யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போகாமலும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்கள் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்க கடவர்கள். எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, ஒரு பதிவு குழியில் போய் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீ உங்கள் கிராமத்தில் இருந்துக்கோ, நல்ல பட்டணத்துக்கு வந்துடாத, அப்படியே அங்கே ஒதுக்கோ அப்படின்னு அவர் சொல்றார். வாசிங்க, எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. அந்த நாட்கள், எருசலேமை சுற்றிலும் சேனை வந்திருக்கிற அந்த நாட்கள், தேவ நீதியை சரி கட்டும் நாட்கள். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. பெரியவங்களெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் தெரியும். பச்சை குழந்தை என்னங்க பண்ணுச்சு, ஐயோ ஏன் அப்படி நடக்குது, நடக்கும், அப்படிதான் நடக்கும். இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் கர்ப்பவதிகளுடைய கர்ப்பத்தை கிழித்து, வயிற்றை கிழித்து அந்த உள்ளே இருக்கிற சிசுவை எடுத்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு நடக்குது, ஐயோ என்ன பண்றது, இப்படிதான் நடக்கும். கர்ப்பவதிகளுக்கு ஐயோ, பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. பூமியின் மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினியும் உண்டாகும். இந்த ஜனத்தின் மேல் தேவனுடைய கோபாக்கினியும் உண்டாகும். இதை நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் போட்டுன்னு ஆண்டவர் சொல்ல, இது உண்டாகும், கோபாக்கினியும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு. இங்கதான் இந்த வேத பகுதியை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்பிட்ரரி பாயிண்ட், சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இஸ்ரவேல் ஜனம் மோசே மோசே காலத்துல யோசுவா அந்த தேசத்துக்கு வந்த பிறகு பல முறை சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. ஹோல்சேலாக ஒரு தடவை 10 கோத்திரம் அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போச்சுது. அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து 2 கோத்திரம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போச்சுது. ஒரு 70 வருஷம் சிறையிருப்பை தாண்டி அவங்க சிறுபாபியலுடைய நாட்களில் எஸ்ரா நெகேமியா, அப்புறம் பார்க்குறோம் ஆகாய் சஹேரியா, அந்த மல்கே இவங்க காலத்தில் திரும்பி வந்துட்டாங்க. 2 கோத்திரம் அவங்க தான் யூதர்கள் என்று அறியப்பட்டாங்க. யூதா பென்யமின் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே பேர் யூதர்கள் அப்படின்னு வச்சாங்க. அந்த காலத்தில் தான் இயேசுலாம் பிறந்திருக்கார். ஒரு இயேசு பிறப்பதற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க பாபிலோன்லேருந்து திரும்பி வந்துட்டாங்க. இப்போ இயேசு ஒன்று சொல்கிறாரு,
ஒரு காலகட்டம் வரும், இப்படி அசீரியா பாபிலோன் என்றல்ல, இந்த ஜனம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த புறஜாதியாருடைய காலம் என்றால், இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் இந்த ஜீவனுள்ள தேவனை கும்பிடுகிறார். அப்ப பாபிலோனிய மதம் இருந்துச்சு. பாபிலோனிய மதம் தான் வேசிகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதமான பிரியமானவர்களை வழிபாட்டு முறைகளுக்கும் தாய் அந்த ரகசியம், மகா ரகசியம் பாபிலோன். நிம்ரோத் ஆரம்பிச்ச முதல் மதம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் ரூட் அந்த மதம் தான். அதுக்கு மாற்றாக இருக்கிற ஒரே ஒரு மதம் எபிரேய மதம். அப்போ எபிரேயர்கள் அவங்கள புறஜாதிகள், பிற இன மக்கள். நம்ம யகோவா தேவனை கும்பிட்றோம், ஒன்றான மெய் தெய்வத்தை கும்பிட்றோம். ஏல் சுப்ரமோ அந்த சுப்ரீம், ஏலோகிம் எல்லாம் வல்லவர், ஏலோகிம் எல்லாம் அவரை நம்ம கும்பிட்றோம். அவங்க யாரெல்லாம் கும்பிட்றாங்க? தம்மூசை கும்பிட்றாங்க, சூரிய பகவானை கும்பிட்றாங்க, இயற்கையை கும்பிட்றாங்க, மலையை கும்பிட்றாங்க. நாங்கள் யாரை கும்பிட்றோம்? எல்லாம் வல்லவரை கும்பிட்றோம். இப்போ ஒரு காலம் வருது, அவங்க தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடும். புற ஜாதிகள் சத்தியத்துக்குள்ளே வருகிற ஒரு காலம், புற ஜாதிகள் சத்தியத்தை அறிகிற காலம். அவங்க காலம் முடியும் போது திரும்ப நீங்கள் வருவீங்க. இந்த புறஜாதிகளுடைய காலம் என்று சொல்வது சபையின் காலம். நம்மெல்லாம் இஸ்ரவேல் கிடையாது, காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவர். நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வருகிறோம். இந்த புறஜாதிகளுடைய காலம் வாசிங்க, நிறைவேறும் அளவும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அந்த காலம் நிறைவேறும் அளவும் எருசலேம் இஸ்ரவேல் கையில் இருக்காது, பிறையின மக்கள் கையில் இருக்கும், பிறையின மக்கள் கையில் இருக்கும். பிரியமானவர்களே, கடைசியாக துருக்கியர் கையில் இருந்துச்சு, ஆங்கிலேயர் கையில் இருந்துச்சு. பிறையின மக்கள் யூதர் அல்லாதவர்கள் இந்த எருசலேமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட 32 வசனத்துக்கு வாங்க. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது. இந்த எருசலேம் இடிக்கப்படுறது, இதெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி உட்கார்ந்து இங்க உங்க ஜெனரேஷன் ஏசு அவங்கள்ட்ட சீடர்கள்ட்ட சொல்றார், இந்த ஜெனரேஷன் ஒழிந்து போகாது அப்படின்னு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வான பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது. எப்போ சொல்கிறாரு அவர்? பஸ்கா பண்டிகைக்கு நாளைக்கு முன்னால், பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தான் அவர் காட்டி கொடுக்கப்படுறாரு. ரெண்டு நாள் சிலுவையில் அறையப்படுறார் சார், நமக்கு தெரியும். அது ரெண்டு நாள், ஒரு 4 முன்னால் நடக்கு. ஏடி தேர்ட்டியில் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் அது. பிரியமானவர்களே, ஒரு 30-35 வருஷம் கழிச்சு, AD 65-66 வருஷம் கழிச்சு, யூதர்கள் ரோமர்களுக்கு விரோதமாக ஒரு பயங்கரமான புரட்சி பண்ணுகிறார். அப்போ இருந்த மன்னனுடைய பேர் தான் வெஸ்பாசியன். ரோமருக்கு விரோதமாக ஒரு சுதந்திர போராட்டம், ஒரு விடுதலை போராட்டம், அந்த போராட்டம் போராடுறாங்க. அந்த போராட்டம் போராடும்போது அந்த வெஸ்பாசியனுடைய மகன் பேர் தீத்து. அந்த தீத்து ராயன் எருசலேமுக்கு விரோதமாக தன்னுடைய முழு ரோம படையும் கொண்டு வரான். எருசலேம் வந்து முற்றுகை போடுகிறான். இயேசு சொன்ன தீர்க்க அப்படியே நிறைவேறுது. எருசலேம் சேனைகளால் சூழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக யூதர்கள், ஆயிரக்கணக்கான யூதர்களை சிலுவையில் அறைந்து கொள்றான். அவளை சிலுவை செய்ய முடியலை, அவளை சிலுவை செய்ய முடியலை. கிறிஸ்துவுக்கு பின் 70
இயேசு சொல்லி 40 ஆண்டுகளுக்குள்ளாக, இயேசு சொல்லி 40 ஆண்டுகளுக்குள்ளாக இது நடக்குது. பிரியமானவர்களே, இவங்களை கொல்றதுக்கு சிலுவை பத்தாம இவங்க மேலே யானை படையை ஏவி விட்டு யானை தங்களுடைய கால்களால் இந்த யூதர்களை மிதித்து நசுக்கி அந்த இரத்தம் பீரிட்டு ஓடினது. வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க, எந்த வீதிகளில் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த எருசலேம் வீதிகளில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த துளிகள் விழுந்தனவோ அந்த வீதியில் பிரியமான அவங்களாம் அன்னைக்கு சொன்னாங்க, இந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும், இந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் சொன்னாங்க. அந்த வீதியிலேயே அந்த இரத்தம் ஓடிச்சுன்னு எழுதுறாங்க. ஜோசப்ஸ் என்ற வரலாற்று ஆசிரியர், கிறிஸ்தவர் அல்ல, யூத வரலாற்று ஆசிரியர் எழுதுறாரு, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தவர்கள் தங்கள் பிள்ளைகள் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தார்கள். அவன் கண்ணுக்கு முன்னாலே அது நடந்துச்சு. அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொன்னாங்களே, அவங்க பிள்ளைகள் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தாங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, இயேசுவே ஜெபிச்சா கூட பதில் கிடைக்காது, பிதாவே அவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு இயேசு ஜெபிச்சோடனே பிதா மன்னிச்சிடல, மன்னிப்பு கேட்ட சவுல் ரட்சிக்கப்பட்டிருப்பான். யார் இயேசுவோடு ஒப்புறவானாங்களோ அவங்க ஒரு வேலை காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டது. கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அன்றைக்கு கேட்டாங்க, இது எப்போ சம்பவிக்கும்? மூன்று கேள்விகள். உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? 40 ஆண்டுகளுக்குள்ளாக முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு. இயேசு சொன்னார், அதுக்கு முன்பாக இந்த சந்ததி ஒழிந்து போகாது. ஒரு ஜெனரேஷனை 40 வருஷம் அன்னைக்கு இயேசு சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் கத்தனா பாருங்க, வேலைக்கு 30 வயசு இருக்குமா? 70 வயசில் பார்க்குறான் அவன் பிள்ளை விட்டு சிலுவையில் அறையப்படுது, யானையின் கால்களுக்கு போட்டு மிதிக்கப்படுது, எருசலேம் அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பி பிழைத்தவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டான், இது நடந்து சரியா? நீ திரும்ப வருவேன் திரும்ப வருவேன்னு சொன்னீர, நீ திரும்ப வருவதற்கான அடையாளம் என்ன? உலகம் முடியும் சொல்லி நம்புறோம் இல்லையா, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை ஒரு வாரம் தாமதிக்கும் ஆனால், நான் உயிரோடு இருப்பேன் ஆனால் அடுத்த வாரம் தொடருவோம், ஜெபம் பண்ணுவோமா? தீர்க்கதரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக ஏறத்தாழ, பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக எருசலேமில் வந்து கூடியிருக்கிற ஒரு 1900 ஆண்டுகளுக்குள்ளாக எருசலேம் மீண்டும் பிறந்திருக்கிறது. எருசலேமுக்கு விரோதமாக கோக் மாகோக் மேஷாக் தூபால் தேசத்தினுடைய அதிபதி பெர்ஷியாவோடு சூதானோடு டொகமரோடு இந்த யுத்தத்துக்கு வணிக வகுத்து நிற்கிறான். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா காலத்தில் தீர்க்க தரிசனம் கோரேஸ் வருவான் என்று, தானியல் காலத்தில் அது செய்தி, தானியல் காலத்தில் அந்த வெள்ளாடு மேற்கே இருந்து கால்பாவகம் வரும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம், அலெக்சாண்டர் காலத்தில் அது செய்தி. பிரியமானவர்களே, நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தி. எகிப்துக்கு விரோதமாக சீத்திமின் கப்பல்கள் வரும் அப்படிங்கிறது தானியலுடைய தீர்க்க தரிசனம்.
கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பாம்பி சீத்தீம் என்னும் துறைமுகத்திலிருந்து எகிப்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போனது செய்தி. பிரியமானவர்களே, ஒருவேளை எசேக்கியேல் சொன்னார், எசேக்கியேல் மூலமா தேவன் சொன்னார், இஸ்ரேலுக்கு விரோதமாக ஈரான் பெர்ஷியாவோட சேரும், பெர்ஷியா கோகோட சேரும்னு. இன்றைக்கு ஈரான் ரஷ்யாவோட சேர்ந்திருப்பது செய்தி. கோக் என்பது ராஷ் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஜோமண்ணுவோமா, ஜெபிங்க, ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தி. உஷ்ணகத்தீனம் அன்பினேசுவே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் மே நன்றியோடு 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 நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வரையேற்ற ஆயத்தம், உங்களுடைய வரையேற்ற பரிசுத்தம் எங்களில் நிறைவாய் கட்டளையிடாண்டவரை. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இரத்த கோட்டைக்குள்ளேயே வைத்து காத்து கொள்ளுங்காண்டவரை. உமக்கு நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி. இந்த செய்தியை கேட்டு ஒருவராக கைவிடப்பட்டு போக விடாதீங்க. தேவரையை தாமதிக்குமேனால் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.